நம்ம சூரியகுமார் யாதவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடி மேலே அடி வந்து பட்டுக்கிட்டே வருதுங்க. என்னதான் பேட்டிங்கில் சொதப்பினாலுமே ஒரு பெஸ்ட் ஃபீல்டராக தான் இருந்தார் நம்ம சூரியகுமார் யாதவ். பட் ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டிங்கும் ஒழுங்காக பண்ணலங்க. அழகாக வந்து கேட்சை வந்து பிடிக்காமல் விட்டது மட்டும் இல்லாமல் சிக்ஸு வர போயிடுச்சு அந்த பாலு. சரி ஓகே, ரன்ஸ் தானே போகுது, போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் பாலை விட்டது மட்டும் இல்லாமல் அவரோட புருவத்தில் வேறு அடிபட்டிருக்கும். நார்மலாக ஒரு பிளேயர் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது வந்து இயல்பு தாங்க. பட் ஆனால் நம்ம சூரியகுமார் யாதவ் வேற லெவல் பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் வேற லெவல் ஃபீல்டர் வேற. ரொம்ப கஷ்டமான கேட்செல்லாம் ஈஸியாக பிடிச்சிருக்காருங்க. பட் ஆனால் நேற்று வந்து கரெக்டாக கையில் வந்த கேட்சை விட்டது மட்டும் இல்லாமல் புருவத்துலேயும் அடி வாங்கி சிக்ஸ் வேற கொடுத்துருப்பாரு. சரி ஃபீல்டிங் தான் ஒழுங்காக வரல, இன்னைய மேட்ச்லாச்சும் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணுவார் நினச்சாங்க. பட் ஆனால் இன்னைய மேட்ச்சும் கோல்டன் டக் ஆகிட்டு வெளில போயிட்டாருங்க. சூரியகுமார் யாதவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 26 நாளில் 4 தடவை டக் அவுட் ஆயிருக்காருங்க. அதுவும் நார்மல் டக் இல்லை, கோல்டன் டக்கு. 1 மந்த்துக்கு முன்னாடி எந்த மேட்சாக இருந்தாலும் சரி தான் இறங்கணும்னு அடிச்சிட்டு இருந்தாருங்க. பட் ஆனால் இப்போ இறங்கின ஃபர்ஸ்ட் பாலே கோல்டன் டக் ஆகிட்டு இருக்காரு. ஸோ என்னதான் இந்த மேட்சை மும்பை இண்டியன்ஸ் டீம் வந்து ஜெயிச்சிருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் கூட சந்தோஷமே பண்ணலங்க நம்ம சூரியகுமார் யாதவ். என்னதான் ரிக்கி பாண்டிங் அதர் டீம் கோச்சாக இருந்தாலுமே அவர்கிட்டயே போயிட்டு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே டிப்ஸ் வந்து வாங்கியிருக்காரு நம்ம சூரியகுமார் யாதவ். கையும் எப்படியாச்சும் திரும்பவும் ஃபார்முக்கு வரணும்னு தாங்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவரால் முடியலை.